வெல்கம் டு தி வெரைட்டி பிளாக்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெசிபி டைரிஸ். உங்களோட சமையல் ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்க டேடி ஃபுட் ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரசாத ரெசிபி சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலை பற்றியும் அங்கே கொடுக்குற ஒரு பிரசாதத்தை பற்றியும். ஸோ நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க, அதாவது ஹொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி கோவில் அப்படின்னு கர்நாடக மாநிலத்தில் ஒரு மலைவாசஸ்தலமும் கோவிலும் இருக்குது. அங்கே வந்து அன்னபூர்ணேஸ்வரிக்கு ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் இருக்குங்க. அங்கே வந்து மூன்று நேரமும் வந்துட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. ஸோ அந்த கோவிலில் வந்துட்டு காலையில் டிஃபனுக்கு தர ஒரு ஐட்டம் தான் பார்த்திங்கன்னா அவலக்கி உப்பிட்டு. ஒன்றுமே இல்லைங்க, சாதாரண அவல் உப்மா தான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட பண்ணலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம அங்கே பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம எந்த வெரைட்டி அவல் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அவல் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நமக்கு பேசிக்காக செவப்பு அவல் எடுத்தோம்னா கெட்டியாக இருக்கும், வெள்ளை அவல் எடுத்தால் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த அவலை வந்து ஒரு தாராளமான பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்ல ஒரு 2-3 தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்து எடுத்துட்டோம்னா போதும், ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஜஸ்ட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிர உதிராக வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் நெய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடுறேன். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வந்துட்டு சேர்த்து தாளிப்பு போட்டுக்கலாம். இந்த பருப்பை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. லேசாக வந்து இது வறுபடணும். இப்போ இது கூட வந்துட்டு முழுசாக தோலோடு இருக்கக்கூடிய 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். அடுத்து இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, அதே மாதிரி 2 பிஞ்ச் வந்துட்டு பெருங்காயத்தூளும், 1 சிட்டிகை வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அவலை வந்து சேர்த்துடலாம். ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், இது நல்லா சாப்பாடு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஊற வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் அது வந்து நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிடும். நமக்கு உதிர் உதிராக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் இருத்து வச்சுக்க சொல்கிறேன். ஸோ நல்லா கலந்துட்டு இப்போது கடைசியாக இதுக்கு தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேங்க. இதுக்கு வந்து உப்பு ரொம்ப பிடிக்காது, நிறைய இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க. ஸோ அவளுக்கு வந்து உப்பு சேராது, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட அவலக்கி உப்பிட்டு, அதாவது அவல் உப்மா வந்து 1st கிளாஸாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபிங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்துட்டு அன்னபூர்ணேஸ்வரி கோயிலில் தரக்கூடிய ஒரு பிரசாத ரெசிபி. முடிஞ்சதுன்னா அந்த கோவிலுக்கும் 1 தடவை போயிட்டு வந்து பாருங்கள். ஸோ மார்னிங் வந்துட்டு ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபியையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் டிடி சைனிங் ஆஃப். டாடா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்து வர என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.